Hello my lovely beauties, ellarum eppadi irukkeenga innikulla video la indha makeup look ah dhaan paaka porom. Deepika Padukone avanga senjirundha makeup look ah nama recreate vandhu seirom. Ipdi dhaan final look irukudhu, eppadi irukkunu solunga. First vandhu moisturizer apply senjadhukku piragu primer use seigiren, Swiss Beauty oda pearl finish kudukra primer. Next color corrector ku peach corrector use seigiren. Pigmentation இருக்கிற இடத்துல எல்லாம் பீச் கரெக்டர் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் மேபிளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் யூஸ் செய்கிறேன். இந்த கன்சீலர் சூப்பராக இருக்கும். பீச் கரெக்டர் யூஸ் செஞ்ச இடத்துல எல்லாம் கன்சீலர் எடுத்து அப்ளை செஞ்சு பியூட்டி பிளெண்டர் வச்சு, ஸ்மாலான பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லபடியாக பிளெண்டு செஞ்சு விட்டுக்கிறேன். ஒயிட்டாக அப்படி இருந்தது மாதிரி இருக்குது, ஆனால் கேமராவில் அப்படி தெரியுது, ஆனால் ரியல் அப்படி இல்லை. அது லைட்டிங் பிரச்சனை ஆகியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் என்னோட ஸ்கின் கலரை விட கொஞ்சம் டார்க்கான ஷேடு ஃபவுண்டேஷன் மேபிளினோட ஃபவுண்டேஷன் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு கேமராவில் பார்க்குற நேரம் ரொம்ப ஒரு பிரைட்டாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு, அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு நான் டார்க்கான ஷேடு யூஸ் செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் எடுத்து ஹைலைட் செய்கிறதுக்கு இது மாதிரி அப்ளை செஞ்சுக்கிறேன். ஒரு சில நேரம்லாம் லைட்டு பிரச்சனைனால அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, நல்லபடியாக பிளெண்டு செஞ்சுக்கிறேன். டப் டப்பாக வச்சு பிளெண்டு செய்யணும். ஹை கவரேஜ் வேணும் அப்படின்னா ப்ரஷ்ஷு வந்து யூஸ் செய்யுங்க. நல்லபடியாக பிளெண்டு செஞ்சதுக்கு பிறகு மேபிளினோட ஃபிட்மி லூஸ் பவுடர் யூஸ் செஞ்சு செட் பண்ணுறேன். கன்சீலர் அந்த இடத்துலலாம் அப்ளை செஞ்சுருக்கிறனோ அண்டர் ஐ ஏரியாலெலாம் க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பேக் பண்ணுறது மாதிரின்னு சொல்ல முடியாது, அதிகமாக எடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த வெட்டான பியூட்டி பிளெண்டர் வச்சே செட் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. ஃபைனலில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு மேக்கப்பை லாக் செஞ்சுக்கிட்டேன். ஐப்ரோக்கு எப்போதுமே நான் செய்கிறதான் மிஸ்க்லர் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஐப்ரோ பென்சில். இது சூப்பரான ப்ராடக்ட். அவுட்லைன் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா செஞ்சுட்டு ரான்சில் ஐப்ரோ பேலட்டை எடுத்து அதில் இருக்கிற டார்க்கான ஷேடு யூஸ் செய்கிறேன். பிளாக் கலர் எடுத்து ஃபில் செஞ்சுக்கிறேன். நல்ல ஒரு பேலட்டு, சூப்பராக இருக்கும், நல்ல ஃபினிஷை கொடுக்கும். எந்த லுக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லுக்கை தான் நான் வந்து க்ரியேட் செய்ய போகிறேன். இதில் அவங்களோட ஐ லுக்கை பார்த்தீங்கன்னா இன்னர் கார்னர்லேயும் கொஞ்சம் உள்பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. அவுட்டர் வீலையும் கொஞ்சம் கீழே இறங்கி வர்றது மாதிரி விங்கு மேல் பக்கமாக வந்து ட்ரா செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி நான் ட்ரை செய்கிறேன். அவுட்லைன் வந்து ட்ரா செஞ்சுக்கிறேன். அவுட்லைன் ட்ரா செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல கலர்ஸை வந்து ஃபில் செய்யணுமோ நமக்கு அந்த லைனு கரெக்டாக பார்டர் மாதிரி இருக்கிறதுனால கரெக்டாக நீட்டாக வந்து அப்ளை செஞ்சிக்க முடியும். இந்த வே வந்து ஈஸியாக இருக்கும். அவங்களோட ஐலுக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக வந்து முடிக்கிற ஒரு ஐலுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து நைக்காவோட ஐஎம் போல்டு காஜல் வச்சு நான் வந்து ஃபில் செய்கிறேன். நீங்கள் ஜெல் ஐலைனர் கூட யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை காஜல் கூட யூஸ் செஞ்சுக்கலாம், இல்லை பிளாக் கலர் ஐஷேடோ கூட யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லபடியாக ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கிறேன். ஆனால் இது குயிக்காக வந்து ட்ரை ஆகும், ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக வந்து ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து க்ரீமியாக இருக்கிறதுனால செட் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் ஐஷேடோ யூஸ் செய்கிறேன். டேப் டேப்பாக வைக்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி ட்ராக் பண்ணலை, அதாவது இழுத்து எதுவுமே செய்யலை, கலர்ஸை எடுத்து அப்படி அப்ளை செய்கிறேன், அழுத்தி அழுத்தி வைக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு அவுட்டர் வீலை நல்ல ஒரு ஷார்ப்பாக ஒரு ஃபினிஷ் வேணும், அதனால் லிக்யூட் ஐலைனர் யூஸ் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு கண்ணோட கீழ்ப்பக்கத்தில் லைட்டான ப்ரௌன் ஷேடு வந்து யூஸ் செய்கிறேன். ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேடு, லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டது மாதிரி அப்ளை செஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா, கொலோசல் மஸ்காரா யூஸ் செய்கிறேன். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் யூஸ் செய்கிறேன். கொஞ்சம் ஒரு மெரூன் கலர்ந்த ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் செஞ்சுருக்கிறேன். லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஒரு பிங்கு கலர், சூப்பராக இருக்கும், டெய்லி வியருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நேச்சுரலான ஃபினிஷ் கொடுத்தது மாதிரி இருக்கும் லிப்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கான்டோர் செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது மாதிரியே கான்டோர் வந்து அப்ளை செஞ்சுக்கிறேன். பவுடர் கான்டோர் தான் யூஸ் செய்கிறேன். க்ரீம் கண்டோர் இல்லை வந்து ஸ்டிக்கில் யூஸ் செய்கிறதுனா இன்னும் நல்ல ஸ்ட்ரக்சராக வந்து கிடைக்கும். நான் அன்றைக்கான இந்த பேலட்டே யூஸ் செய்கிறேன், ஏன்னா அந்த பேலெட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷும் ஹைலைட்டரெல்லாம் சேர்ந்து வர இந்த பேலட்லேருந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணுறது மாதிரி ஸ்கின்னுக்கு அப்ளை செஞ்சுக்கிறேன் ஃபேஸில். ஓகேவா, அதாவது அவங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் லிஃப்டிங் பொசிஷனில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் ஓரளவு அந்த லுக்கை கொண்டு வர முடியும், அதனால் அப்படி செஞ்சுக்கிறேன். நோஸ் கான்டோர் வந்து செய்ய மறந்துட்டேன், அதனால தான் நான் வந்து செய்கிறேன். ஓகேவா,
அவங்களோட நோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக வரும். அதுக்கேற்றபடி கான்டோர் வந்து கொஞ்சம் ஹெவியாக செஞ்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு நோஸை வந்து நல்ல சின்னதாக வந்து காட்டுறது மாதிரி, அதாவது ஷார்ப்பாக தெரிகிறது மாதிரி ஓரளவு அந்த மாதிரி வரும். ஓகேவா? கம்ப்ளீட் லுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ரியலான நோஸ்லேருந்து ஒரு 80% எல்லாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை 50% மாதிரி, 50% சொல்லலாம், கொஞ்சம் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்ரு அப்ளை செஞ்சுக்கிறேன் நோஸில். ஃபிங்கர்னாலே அப்ளை செஞ்சுக்கிறேன். நல்லபடியாக பிளெண்டு செஞ்சு விட்டுக்கிறேன். ஓகேவா? திட்டா எதுவுமே இல்லாமல் இதுதான் ஃபைனல் லுக். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.